ஸோ ஹாய் மக்களை எப்படி இருக்கீங்க, நம்ம ஐபிபிஎஸ் பிஓக்கு நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ளாட் 50% ஆஃபர் நம்ம லைவ் கிராஷ் கோர்ஸுக்கு போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம நிறையா 200+ வீடியோஸ் புதுசாக எடுத்திருக்கோம். நம்ம ஐபிபிஎஸ் பிஓக்கு கிராஷ் கோர்ஸ் தனியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வேகமாக. அந்த மொத்தமாக கம்பைண்டாகவே நீங்கள் 3 கிராஷ் கோர்ஸுக்கும் வெறும் 699 ஆஃபர் போட்டிருக்கோம் மக்களே. 1000+ லைவ் செஷன் இருக்கும், ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயின்ஸ் லெவலில் நியூ பேட்டர்ன்லாம் நிறையா இருக்குது. ஆப்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு பக்காவாக டீச் பண்ண போகிறேன். ஆல்ரெடி லைவ் அட்டன் பண்ணவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், இப்போ வரைக்கும் எடுத்த டாப்பிக்லேயே நிறையா நியூ ட்ரிக்ஸ் நியூ பேட்டர்ன்லாம் பார்த்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஃபஸ்ட்டு வந்து நேற்று வேகன்சிஸ் வந்தவ சரியான வேகன்சி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடந்த ஒரு 4 வருஷத்தில் இந்தளவு வேகன்சிஸ் வரலை. ஒரு 6400 அப்படிங்கிறது ஆல் இந்தியா லெவலில் ஒரு தரமான ஒரு வேகன்சி. தயவுசெய்து நம்ம மக்கள், நம்ம கேரளா மக்கள், தமிழ்நாடு மக்கள்லாம் பார்க்குறீங்களையா, எல்லாருமே இந்த வேகன்சி ஆல் இந்தியா லெவலில் போட்டி போட்டு ஒரு 2000 சீட்டே நம்ம சவுத் ஜோன்லேருந்தே ஃபில் பண்ணும். அதான் என்னோட ஆசை மக்களே. அதுக்கான எஃபெக்டை நிறையா போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு சீட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம ப்ரீவியஸ் இயரில் கிளியர் பண்ண சண்முக பிரபு சார், அருண் சார், இவங்க ஒரு வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் வாங்குகிறோம், 80,000+ எங்களுக்கு சேலரி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் சொல்லியிருப்பாங்க. ட்ரெயினிக்கே ஒரு எடுத்தோடனே ஒரு 70,000 அப்படிங்கிற மாதிரி ட்ரெயினிக்கே வருமா, அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து பேசிக்ஸ் போக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். இதை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு படிங்க. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கனாலே நம்ம அடுத்தடுத்து மேரேஜுகளாகவும் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இந்த மாதிரி ஒரு ஒரு எய்மை செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தயவுசெய்து படிங்க மக்களே. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இது நீங்கள் என்ன போல் வாழ்க்கை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐபிபிஎஸ் பிஓக்கு வந்து நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம், ஒரு ஐயோ ஆர்ஆர்பி கிளர்க்கு வேறு வருது, இப்போ ஐபிபிஎஸ் பிஓக்கு படிக்கிறதா மக்களே ஒன்றுமே கிடையாது. செப்ப மாட்டு நீங்கள் ஆர்ஆர்பி கிளர்க்கு நீங்கள் பண்ணுறதா பண்ணிக்கிட்டே இருங்க, சரியா? ஐபிபிஎஸ் பிஓ வரப்போ நம்ம அதே தான் பண்ண போகிறோம். என்ன, கொஞ்சம் மெயின்ஸ் லெவலில் டிஐ போட்டு பார்க்கணும், மெயின்ஸ் லெவலில் பஸ்ஸில் போட்டு பார்க்கணும். இப்போ இந்த ஒரு வாரம் நீ ஆர்ஆர்பி கிளர்க் போகிறீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க் லெவலே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 3 நாள் தான் இருக்குது ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் பிஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துடாதீங்க. இளவு எல்லாமே ஒன்று தான், கலது எல்லாமே ஒன்று தான், அந்த மாதிரி தான். இந்த இதுக்கும் பேட்டர்ன் ஒன்று தான், அந்த இதுக்கும் பேட்டர்ன் ஒன்று தான். ஆனால் என்ன, ஹை லெவலில் வந்து நம்ம ஐபிபிஎஸ் பிஓக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அவ்வளோ மாதிரியான தவிர, நீங்கள் படிக்கிற கான்ஸோ ரீசனிங்கோ எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறதில்ல. நீங்கள் எப்பயும் போல் ஆர்ஆர்பி கிளர்க்கு வந்து நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துக்கிட்டே இருங்க. இந்த ஒரு வாரம் பிரேக் விட்டுட்டு கூட நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா இங்கே படிக்கிற நம்பர் சீரீஸ், இங்கே படிக்கிற அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அங்கேயும் வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம ஐபிபிஎஸ் பிஓக்கு தனியாக படிக்கணுமா, ஆர்ஆர்பி கிளர்க்கு தனியாக படிக்கணுமா அப்படிங்கிற குழப்பம் வேணாம். ஆர்ஆர்பி கிளர்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் நிறையா செஷன் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் மக்களே. ஐபிபிஎஸ் பிஓ லெவல்லையே நம்ம எப்படி உங்களுக்கு ஆப்டியில் வந்து நான் கொண்டு வரது, நியூ பேட்டர்ன் ராங் நம்பர்லாம் பார்த்துருப்பீங்க, நியூ பேட்டர்ன் குவாட்ரடிக் ஈக்வேஷன்ஸ், நியூ பேட்டர்ன் டிஐ, நீ எல்லாம் மெயின்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக கிளாஸஸ் இருக்கும். லாஸ்ட் இயர்லாம் நிறையா கிளாஸஸ் மெயின்ஸ் கொடுத்துருந்தேன், கரெக்டான டைமில் கொடுத்துருந்தேன். எப்படி சொல்கிறது, மக்களுக்கு எந்த டைம் கரெக்டாக தேவையோ அந்த டைமில் நான் கிளாஸஸ் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி கரெக்டான டைம் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்லையும் ஐபிபிஎஸ் பிஓ லெவல்லையும் நம்ம சேனலில் கிளாஸஸ் போக போகுது, பேரலாக நம்ம ஆப்லேயும் போக போகுது, சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி கிளர்க்கை முடிக்கிறீங்க, முடிச்சுட்டு ஐபிபிஎஸ் பிஓக்கு வந்து டெய்லியுமே தரமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. எப்படி சொல்கிறது, ஒரு 70 நாள் இருக்கு இல்லையா, தனியாக எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒரு தனியாக நான் போல்டில் எழுதி வீடியோஸ் போடுறேன். பட் ஆர்ஆர்பி கிளர்க்கை முடிச்சுட்டு டெய்லியுமே இந்த ஒரு 2 மாதம் வந்து ஹை லெவலில் வந்து எப்படி ஹை லெவல் அப்படின்னா, நீங்கள் மெயின்ஸ்க்கு சேர்த்தே படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 நாளில் வந்து அதிகமாக நீங்கள் மெயின்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரிலிம்ஸுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஒரு 30 நாள் மட்டும்தான் நமக்கு மெயின்ஸ் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 30 நாளில் வந்து மெயின்ஸ் லெவலில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி, ஏன்னா ஒரு 70 டேஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 30 டேஸ் வந்து நிறையா நீங்கள் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு ஒரு 15 நாள் 20 நாளுக்கு வந்து நீங்கள் ஃபிலிம்ஸ் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த 75 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு ஒரு 30 நாள் இருக்குல்லையா, அப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மெயின்ஸ்க்கு அதிகமாக படிச்சு கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டேட் நமக்கு கரெக்டாக இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்பயும் போல் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டே வாங்க. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்து நம்ம டுமில் டுமில் செஷன்லாம் அட்டன் பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு ஃபுல் ப்ராக்டிஸ் வந்துடும். சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், டிஐ, அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் வந்துடும். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ரீசனிங் வந்து நம்ம மணி சாரும் சூப்பராக எடுக்கிறாங்க, காவியாமும் சூப்பராக எடுக்கிறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் செஷனும் போகுது, இங்கிலீஷ்க்கு ரீனா மேம் செஷனும் இப்போயே நம்ம ஐபிபிஎஸ்க்கு ஐபிபிஎஸ் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. ஒரு வீடியோ கூட விடாதீங்க, எல்லாமே ப்ராக்டிஸ் தான்.
சார் நான் ஐபிபிஎஸ் பிஓ வருது, அடுத்து எஸ்பிஐஜே வருது, அதுக்கப்புறம் எஸ்பிஐ பிஓ வருதா கூட எல்லாத்துக்குமே யூஸ் ஆக தான் போகுது. இப்போ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் காமன் தான், நம்ம ஒரு பேங்க் நினச்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்தா நம்ம கடையில் வேற ஒரு பேங்காக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு சிலபஸ் எல்லாமே சேம்ங்கிறதுனால அந்த லெவல் ஆஃப் க்வெஸ்சன் மட்டுமே மாறுமே தவிர நீங்கள் படிக்கிற எல்லாமே வேஸ்ட்டாக போக போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓக்கு வந்து நம்ம சேனலை வந்து டெய்லியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு பிளைண்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் நான் கொடுக்குறேன், நான் தனியாக நான் வந்து நாளைக்கு வீடியோஸ் காலையில் நான் உங்களுக்கு இறக்குறேன், நான் எப்படி இந்த 75 days ஐபிபிஎஸ் பிஓக்கு மட்டும் பக்காவாக பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரிங்களா மக்களே, ஸோ நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்டது ஆர்ஆர்பி கிளர்க்கு வருது அப்படின்னு, பரவாயில்ல, நீ ஆர்ஆர்பி கிளர்க்கு வந்து நீ ஆர்ஆர்பி கிளர்க் லெவலே இந்த ஒரு வாரம் தான் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு மூணு நாள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்துடும், அதுக்கு அடுத்த வாரம் ஒரு ஒரு வாரம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீ ஆர்ஆர்பி கிளர்க் லெவலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சைட் பேசிட் அதுவே உங்களுக்கு கை கொடுக்கும் ஐபிபிஎஸ் பிஓக்கு, அவ்வளோதான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் மக்களே, திரும்பவும் சொல்கிறேன், நல்ல நல்ல செம்ம வேக்கன்சி, ஒன்ஸ் நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒன்ஸ் நீங்கள் இந்த அடிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் டைம் நமக்கு செட்டில்மெண்ட் தான் மக்களே, ஒரு நல்ல பேக்கேஜில் லைஃப் லாங் செட்டில் ஆகிடலாம். ஸோ மறக்காமல் இந்த வேக்கன்சியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை, தேங்க்யூ, பாஸ் பண்ணிடலாம்.